ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/10/2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். அண்ட் ஈவினிங் டைமில் உங்களுக்கு பிஏபியோட பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவோம், ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் நியூஸ், அதாவது ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி செஸ் வில் ஸ்டே ஃபினான்ஸ் பேனல் சீஃப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டியில் போடுற செஸ் அதை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ வாட் இஸ் செஸ் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். செஸ் அப்படின்றது ஒரு டேக்ஸ் தாங்க, ஓகேங்களா. இந்த டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் அண்ட் அபவ் தி பேஸ் டேக்ஸுக்கு மேலே போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இதை டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டேக்ஸை நீங்கள் பே பண்ணுவீங்க, அந்த டேக்ஸில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸை நீங்கள் எக்ஸஸாக பே பண்ணணும் அப்படின்றது தான் பேஸ் டேக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, எபோவ் தி பேஸ் டேக்ஸ் லயபிலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் பேஸ் அப்படின்றது நீங்கள் தனியாக படிக்கணும், ஓகேங்களா. ஒரு டேக்ஸில் பேஸ்னால் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஸ்ஸை பற்றின விஷயங்கள் என்னென்னா, இது எதுக்காண்டி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது என்ன, ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சொல்லி தான் இதை வாங்குவாங்க. இப்போ ஜிஎஸ்டியில் இருக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுற இழப்புகளை காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி அமௌண்ட்டு பே பண்ணணும், ஓகேங்களா. அதுக்கு பேர் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்பன்சேஷனை கொடுக்கறதுக்காண்டி மக்கள் மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பர்பஸுக்காண்டி மட்டும்தான் இந்த செஸ் டேக்ஸை போக முடியும். லைக் எஜுகேஷனல் டேக்ஸு, எஜுகேஷனல் செஸ்ஸு, அல்லது ஸ்வச் பாரத் செஸ்ஸு அப்படின்னு ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு தான் இதை போட முடியும், ஓகேங்களா. அண்ட் இது வந்து பெர்மனன்ட் சோர்ஸ் ஆஃப் இது கிடையாது, இன்கம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு இது வந்து பெர்மனன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது. இது ஒரு பர்டிகுலர் டைம், அதாவது அவங்களுடைய எய்மை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் தான். அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து அந்த டேக்ஸ் வந்து இனிமேல் நம்ம பே பண்ண தேவையில்லை. இது வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டுலேயுமே வந்து இந்த செஸ்ஸை விதிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டைரக்ட் டேக்ஸ்னால் இப்போ டைரக்ட் டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸுமோ, இன்கம் டேக்ஸில் நீங்கள் இவ்வளோ இன்கம் வாங்கினீங்க அப்படின்னா, இவ்வளோ இன்கமுக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு வரும். அதோடு சேர்த்து ப்ளஸ் செஸ் அப்படின்றது பே பண்ணணும். அதேமாதிரி இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுறது எல்லாமே, நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது இன்டைரக்ட் டேக்ஸஸ் பே பண்ணுவீங்க. ஸோ அந்த டேக்ஸுக்கு வந்துன்னா அவங்க செஸ் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. இதுதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ராஜ்பவன்ஸ் நியூ ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் ராஜ்பவன் அப்படின்னா, நம்ம நாட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கவர்னர் தங்கியிருக்கிற அந்த பேலஸுக்கு பேர் தான் ராஜ்பவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ராஜ்பவனை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பிரச்சனை, ராஜ்பவனில் என்ன பிரச்சனைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மத்திய பிரதேஷ், ஓகேங்களா, சாரி மகாராஷ்டிரா, ஓகேங்களா, மகாராஷ்டிராவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய டிஸ்க்ரிஷனரியை தாண்டியும் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. வாட் இஸ் டிஸ்க்ரிஷனரி பவர்? டிஸ்க்ரிஷனரி பவர் அப்படின்றது என்னென்னா, அவரே சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம். இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யார் வந்து எலெக்டட் கவர்மெண்ட் அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எலெக்டட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், வித்தவுட் எனி குவாலிஃபிகேஷன், எதுவுமே இருக்காது, எந்த வித எலெக்ஷனும் இருக்காது, ஓகேங்களா. ஸோ நம்ம கண்ட்ரியில் இவங்களை எலெக்ஷன் இல்லாமல் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் இவ்வளோ பெரிய முக்கியமான பதவியில் இருக்கவங்களே எலெக்ஷன் இல்லாமல் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் பாலிட்டி புக்கில் படிப்பீங்க, ஓகேங்களா. கவர்னரை ஏன் வந்து எலெக்ஷன் இல்லாமல் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு, ஏன்னா எலெக்ஷன் அப்படின்றது எதுக்குன்னா, முக்கியமாக வந்து நம்ம கண்ட்ரியில் முடிவெடுக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு தான் முக்கியமான நம்ம பிளேஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் அவங்கள வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சில நம்ம வந்து ஓட்டிங் இதில் வந்து தேர்ந்தெடுத்திருப்போம், இவங்களை வந்து சும்மா செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம் பண்ணியிருப்போம், ஓகேங்களா. இதில் இவங்களுக்கு இப்போ நம்மளுடைய கவர்னருக்குன்னு பொறுத்து விட்டிங்கன்னா, அவங்களே கான்ஸ்டியூஷன்லேயே அவருக்கு ஒரு டிஸ்க்ரிஷனரி பவர் இருக்குது. டிஸ்க்ரிஷனரி பவர் என்ன அப்படின்னா, அவராக தன்னிச்சையாக செயல்பட முடியும், வித்தவுட் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். சரி, அது என்னென்ன டிஸ்க்ரிஷனரி அப்படின்றது உங்கள் புக்கு பாலிட்டி புக்கில் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் சூஸ் பண்ணுறது, அதேமாதிரி அவங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்கிறது, அதேமாதிரி சீஃப் மினிஸ்டர் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறது, லெஜிஸ்லேச்சரை வந்து டிசால்வ் பண்ணுறது, அதேமாதிரி ஸ்டேட்டில் வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து இம்போஸ் பண்ண சொல்கிறது, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கிற டிஸ்க்ரிஷனரி பவர்ஸ். பட் என்ன ஆயிருது அப்படின்னா, இப்போ கவர்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஏஜெண்டாக செயல்படுறாரு அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மகாராஷ்டிராவில் வந்து இன்னும் கோயில்களை ஓப்பன் பண்ணலை, அந்த கோயில்களை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு லெட்டரை வந்து என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னா, கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டரை பற்றி ஒரு தவறான வார்த்தையும் அவர் அதில் யூஸ் பண்ணி அனுப்பியிருக்கார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியுடைய
அந்த டெமோக்ரஸி இது அப்படின்றது பாதிக்கப்படுது அப்படின்றாங்க. ஓகேங்களா, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்குலரிசம் கான்செப்டை பற்றியும் பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த லெட்டரில் குறிப்பிடும் போது அந்த கவர்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திடீர்னு வந்து உத்தரவு தாக்கரே வந்து செக்குலர் மேனாக மாறிட்டார் அப்படின்ற. நம்ம கான்ஸ்டியூஷனில் போஸ்ட்டில் அதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை வந்து ஃபாலோ பண்ணும். அப்போ கான்ஸ்டியூஷனில் முக்கியமான வேல்யூ அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் செக்குலரிசம் அப்படின்றது முக்கியமான இது நம்மளுடைய ப்ரியாம்பிளில் இருக்கும். ஓகேங்களா, செக்குலரிசம் அப்படின்றது முக்கியமான ஒரு கான்ஸ்டியூஷனல் வேல்யூ. பட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய அந்த வார்த்தை, ஓகேங்களா, அந்த வார்த்தை அப்படின்றது நம்மளுடைய செக்குலரிசமாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி அவருடைய நியூட்ரலிட்டி, ஓகேங்களா, நம்ம கவர்னர் வந்து நியூட்ரலாக தான் செயல்படணும் அண்டு டிரான்ஸ்பரண்ட்டாக செயல்படணும், ஓகேங்களா, ஸோ அது மேலேயும் நமக்கு டவுட் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா, இதுக்கு முன்னாடினா இந்த பிஜேபி இதை பற்றி தான் இவங்க சொல்கிறாங்க. பிஜேபி இது முன்னாடி வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய அந்த இது வந்து பாதுகாக்கப்பட்டுச்சு, இப்போ வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் போய்கிட்டிருக்கு அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை தவிர இந்த ஆர்டிக்கலில் ஆர்டிக்கல் 167 பற்றி பேசுகிறாங்க. 167 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல். ஓகேங்களா, இதை தவிர என்ன பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா எஸ்ஆர் பொம்மை கேஸை பற்றி பேசுவாங்க, கேசவானந்த பாரதி கேஸ் பற்றி பேசுவாங்க. எஸ்ஆர் பொம்மை கேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தவறான டிஸ்கிரிஷனரி பவரை வந்து கர்டைல் பண்ணுறதுக்கு வந்தோம்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சில தீர்ப்புகளை கொடுத்துருப்பாங்க எஸ்ஆர் பொம்மை கேஸில். இதேமாதிரி கேசவானந்த பாரதி கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம கண்ட்ரியில் செக்குலரிசம் அப்படின்றது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றதையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு த க்யூஸ் இன் தி க்ரீன் ட்ரிபுனல் ரிசிலியன் ஜேர்னி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது க்ரீன் ட்ரிபுனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் க்ரீன் ட்ரிபுனல் அப்படின்றது 1995 ஓகேங்களா நேஷ்னல் என்வரான்மெண்டல் ட்ரிபுனல் அப்படின்ற ஒரு இதுவும், 1997 நேஷ்னல் என்வரான்மெண்டல் அப்பலேட் அத்தாரிட்டி அப்படின்றதும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாட் இஸ் ட்ரிபுனல் வாட் இஸ் கோர்ட் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் நமக்கு. கோர்ட் அப்படின்றது கான்ஸ்டியூஷன் லெவலில் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ நம்ம கண்ட்ரியில் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை பற்றிக்கும் நம்ம யார்கிட்ட தான் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கிட்ட தான் போவோம். சரி, அப்போ ட்ரிபுனல்னால் யார், கோர்ட்டுக்கு ட்ரிபுனலோடக்கு பவர் இருக்குது அப்படின்னா இப்போ கோர்ட்டுக்கு வந்து ஏற்கனவே வந்து என்ன நிறைய ஒர்க் இருக்குது. அப்போ அந்த ஒர்க்கெல்லாம் அவங்க பார்க்கறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் அவங்ககிட்டருந்து எடுத்து ட்ரிபுனலுக்கு கொடுத்துட்றாங்க. அதாவது பேசிக் விஷயங்களை விசாரிக்கிறதுக்கும் அதில் தீர்ப்பு கொடுக்கறதுக்கும் அந்த தீர்ப்பை எதிர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ட்டுக்கு போகலாம். ஓகேங்களா, அதாவது கோர்ட்டுனா ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ஓகேங்களா, ஸோ ட்ரிபுனல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்டுடைய வேலை பழுவை கம்மி பண்ணுறதுக்காண்டி வந்த முக்கியமான ஒரு அமைப்புனே சொல்லலாம். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய அட்டானமி, அதுக்குங்களா அட்டானமி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ட்ரிபுனலோட முக்கியமான தீர்ப்புகள் எல்லாமே வந்து என்னென்னா ஒன்று கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் இல்லது ஹியூமன் நம்ம நார்மல் சிட்டிசன்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதனுடைய செயல்பாடுகள், ஓகேங்களா, குவாலிட்டி இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரிபுனலை நம்ம நிறையா வந்து ஓப்பன் பண்ணுறோம். அப்போ கோர்ட்டுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய வேலைப்பழு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ட்ரிபுனலுடைய பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரிபுனல் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காண்டி க்ரியேட் பண்ண முடியுது. இப்போ என்வரான்மெண்டல் ட்ரிபுனல் அட் இஸ் லைக் க்ரீன் ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அப்போ என்வரான்மெண்டல் ரிலேட்டட் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் டைரெக்டாக கோர்ட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக ட்ரிபுனல் போகலாம். ஓகேங்களா, ட்ரிபுனல் இஸ் எ பார்ஷியல் கோர்ட்டுன்னு சொல்லுவோம், பட் இட் இஸ் நாட் அ கோர்ட். ஓகேங்களா, செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு நிறைய கேசஸ் வந்து பெண்டிங் வந்து என்ன சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டில் இருக்குது. அந்த பெண்டிங் கேஸில் இந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நம்ம எங்கே கொடுத்துடலாம் அப்படின்னா நம்ம க்ரீன் ட்ரிபுனலுக்கு கொடுத்துட முடியும். ஓகேங்களா, ஸோ அப்போ அதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து வேகமாக வந்து கேசஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுக்கடுத்து முக்கியமானது குவாலிட்டி டைம் ஸ்பெண்டிங். ஓகேங்களா, குவாலிட்டி டைம் ஸ்பெண்டிங் அப்படின்னா நம்ம வந்து இப்போ கோர்ட் வந்து எஃபெக்டிவாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய டைமை குவாலிட்டேட்டிவாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் கன்சர்ன் இருக்கிற ஏரியாவை நம்ம இன்னொரு ட்ரிபுனல்கிட்ட கொடுக்கும்போது அவங்களும் அதில் குவாலிட்டேட்டிவாக ஒர்க் பண்ண முடியும், இவங்களும் வந்து என்ன மற்ற கேசஸை வந்து என்னென்னா குவாலிட்டேட்டிவாக பார்க்க முடியும் அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா சேஞ்சஸ்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, பட் இதனுடைய ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ட்ரிபுனலுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னா ஓப்பனிங்கில் வந்து அந்தளவுக்கு நமக்கு நம்ம அந்த அளவுக்கு என்னென்னா இதுக்கான அதிகாரத்தை நம்ம கொடுக்கல. பட் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதிகமாக எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றதையும் இவர் ஒத்துக்கிறார். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தவறான அஃபீஷியல்ஸை வந்து தண்டிக்கிறது, அதேமாதிரி நிறையா கரப்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த க்ரீன் ட்ரிபுனல் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கு. பட் இந்த லாஸ்ட் 3 வருஷத்தில், லைக் இந்த பிஜேபி வந்ததுலேருந்து தான் இங்கே சொல்கிறாங்க, லாஸ்ட் 3 வருஷத்தில்
என்விரான்மெண்டல் அதாவது க்ரீன் ட்ரிபுனலுடைய பவர்ஸை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்காமல் தடுத்துருச்சு அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரிபுனல்னால் என்ன, ட்ரிபுனலுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக இதில் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ கிரேட் எஸ்கேப். இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை பற்றி எழுதுறாங்க. இப்போ குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் லேட்டஸ்ட்டாக வெளியிட்டாங்க. ஓகேங்களா? இதில் இந்தியாவோட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 94th பொசிஷனில் இருக்குது. சரி, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரிக்ஸ் கண்ட்ரியில் இது வந்து ஒஸ்ட் கண்ட்ரி நம்ம கண்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். நம்ம இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 4 முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவாங்க. ஸ்டண்டிங், வாஸ்டிங், அண்டர் நியூரிஷ்மெண்ட், ஸோ இது அனிமியா, ஸோ இதெல்லாம் பற்றி பேசுவாங்க. 4 இண்டிகேட்டர் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். 0 to 100 அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்போம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஹங்கர் இண்டெக்ஸை பற்றி பேசியிருப்போம். அதே மாதிரி வந்து என்னென்னா நம்ம இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து 0 ஹங்கர் அப்படின்றத அச்சீவ் பண்ணும். 2030 0 ஹங்கர் அப்படின்றத அச்சீவ் பண்ணும், அதுதான் முக்கியமான எய்மும். பட் அச்சீவ் பண்ண முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். சரி, இந்த நிறையா கண்ட்ரிஸ் வந்து நிறையா கம்மியான ஒஸ்ட்டு இது வாங்கியிருக்காங்களே, இந்தியாவும் வாங்கியிருக்கு, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் மேலேயே குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அது என்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ், ஓகேங்களா, இவங்க நிறைய இண்டிகேட்டர்ஸை சூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ராங் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. இது தவிர சோஷியல் இது சோஷியல் டிட்டர்மினன்ஸையும் ஜெனட்டிக் ரிலேட்டட் விஷயங்களையும் இவங்க எடுத்துக்கிறது இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் நம்ம மோசமான பொசிஷனில் இருக்கோம். ஓகேங்களா? அப்போ இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை வந்து நம்ம கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதேமாதிரி நம்ம கண்ட்ரியில் எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி அதாவது எக்கனாமிக் வளர்ச்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ட போக போக நமக்கு டிஸ்பேரிட்டி, ஓகேங்களா, டிஸ்பேரிட்டி அப்படின்றது அதிகமாகிட்டே போகுது. அப்போ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து முக்கியமானது என்னென்னா நம்மளுடைய டயட்டை வந்து டைவர்சிஃபை பண்ணணும். அதாவது நம்ம அரிசியே உட்காந்து சாப்பிட்டுருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னா முக்கியமானது சென்டர், ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை வந்து என்னென்னா அவங்க ஃபார்முலேட் பண்ணணும் அப்படின்றதையும் இது சொல்கிறாங்க. அந்த ஃபார்முலேஷனில் என்ன ஃபார்முலேஷன் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நம்ம ஒழுங்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றாங்க. இதை தவிர இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சொல்யூஷன், இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம கரெக்டாக எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் இதில் சொல்கிறாங்க. இதுக்கடுத்து என்னென்னா இமிடியேட் இன்டர்வென்ஷன், அதாவது என்னென்னா நம்ம எந்த இடத்துல ரொம்ப லோவாக இருக்கோமோ, இப்போ வாஸ்டிங்கில் ஸ்டண்டிங்கில் எந்த இடத்துல நம்ம லோவாக இருக்கோமோ அதில் இமிடியேட்டாக இன்டர்வியூன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிகாஸ் நம்மளுடைய நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அதுலேயும் வந்து என்னென்னா நம்மளுடைய பொசிஷன் மோசமாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம அதிகமான முயற்சிகளை ஏற்கனும் அப்படின்றதும் இந்த இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரோப்பிங் ஜுடிஷியல் இம்ப்ராப்பரிட்டி அண்ட் கரப்ஷன். இதை இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் அங்கே இருக்கிற ஹைகோர்ட்டை பற்றின கம்ப்ளைண்ட்டை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கார். சரி, இதில் பேசிக்காக நிறைய பிரச்சனைகளை வந்து இவங்க பேசுகிறாங்க. அதில் இந்த ஆர்டிக்கலில் பர்டிகுலராக என்னென்னா அமராவதி, ஓகேங்களா, அதாவது ஆந்திர பிரதேசோட புது கேபிட்டலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமராவதியை தான் கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தெரிய சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஏன்னா இவங்க இந்த ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இதை வந்து கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அங்கே லேண்ட் வேல்யூலாம் இன்க்ரீஸ் ஆயிரும், அப்போ இப்போவே லேண்டை வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம வந்து லேண்டை வந்து அதிகமாக விற்றுடலாம் அப்படின்ற மாதிரியான நிறையா கால்குலேஷன்லாம் அங்கே நடந்திருக்கு. ஈவன் சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸுடைய மருமகன் மருமகள்களும் இந்த வேலைகளை பார்த்துருக்குறாங்க. அப்போது இந்த மாதிரியான கேசஸ்லாம் என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிரான்ஸ்பரண்டாக வெளியிடுறது இல்லை. இதுதான் இவர் இந்த ஆர்டிக்கலை முக்கியமாக சொல்கிறார். ஒன்று டிரான்ஸ்பரன்சி, இந்த கேஸுகளை விசாரிக்கிற விஷயங்களில் டிரான்ஸ்பரன்சி கிடையாது. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹேக் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. ஹேக் ஆர்டர் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேக் ஆர்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது பத்திரிகைகளுக்கோட சுதந்திரத்தை பாதுகாக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஜட்ஜஸ் மேலே ஏதாவது வந்து புகார் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பத்திரிகைகளை இந்த விஷயத்தை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறது. அதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய கண்டெக்டில் அதாவது என்ன அவங்களுடைய பழக்க இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ், நிறையா கரப்ஷன் இஷ்யூஸ், நிறையா கரப்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன இப்போ அதிகமாக வந்து என்ன எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு சேஞ்ச் த ப்ரொசீஜர், ஓகேங்களா, இன்குவரி கமிட்டியோட ப்ரொசீஜரை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாரு. இதை தவிர என்னென்னா ஒரு ஜட்ஜு வந்து தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அவரை வந்து வேலையை விட்டு தூக்கணும், தட் இஸ் இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த ஜட்ஜஸை இம்பீச்மெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு அதிகமாக இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில்
ஒருத்தரை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. பட் பார்லிமெண்ட்டில் இருக்கிற எம்பிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில பேர் ஈவன் ஒரு கமிட்டி வந்து ரெடி பண்ணி, ஓகேங்களா, ஜட்ஜு அந்த ஜட்ஜு வந்து கரெக்டாக தப்பு பண்ணி கரெக்டாக நல்லது பண்ணியிருக்காரா இல்லை தப்பு பண்ணியிருக்காரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி இவர் தப்பு தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி ரிப்போர்ட்டே கொடுத்தாலும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு அகைன்ஸ்டாக ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கரப்ஷன் இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்குது. அதே மாதிரி வந்துன்னா ஒரு கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் ஒரு ஜட்ஜஸை பற்றி வந்தாலோ இல்லாட்டி வேறு அந்த ஜுடிஷியல் ரிலேட்டட் வந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பப்ளிக்கில் வந்து வெளியிடுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தட் இஸ் கால்டு மினிஸ்டர்ஸ், ஓகேங்களா, இவங்களெல்லாம் வந்து என்னென்னா ஒழுங்காக வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஃபாஸ்ட் ட்ராக்கிங் கோர்ட்லாம் நிறைய கொண்டு வராங்க. அவங்க மேலே இருக்கிற கிரிமினல் கேசஸ் எல்லாம் வந்து வேகமாக முடிக்கணும், அவங்கள தண்டிக்கணும் அப்படின்றதெல்லாம் கொண்டு வராங்க. பட் இவங்க மேலே இருக்கிற தப்பை வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த அதிக அளவுக்கு வெளியே எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு இவர் சில சஜஷன் கொடுத்துருக்காரு. சிஜிஐ என்ன பண்ணணும் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டும் எல்லா கிரெடிபிள் கம்ப்ளைண்ட்டும், கிரெடிபிள் கம்ப்ளைண்ட்னா ஓகே அவர் மேலே தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கிரெடிபிள் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து வெளிப்படையாக தெரிவிக்கணும் அப்படின்றது ஒன்று சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து அவங்களுக்குன்னு கொண்டு வரணும், ஓகேங்களா, கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து ஜட்ஜஸ்க்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தவிர ஏதாவது வந்து ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஜட்ஜ் மேலே வந்துச்சு அப்படின்னா ரிட்டையர்டு ஜட்ஜஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு விசாரணையை நடத்தணும் அப்படின்னு சொல்லி, சிட்டிங் ஜட்ஜாக இருந்தாலும் ரிட்டையர்டு ஜட்ஜாக இருந்தாலும் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதெல்லாம் நடத்தணும் அப்படின்றதும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுதாங்க, இது வந்து என்ன ஜட்ஜஸோடைய கண்டக்ட்டு, அவங்களுடைய கோட் ஆஃப் கண்டக்ட்டு, அஸ் வெல் அஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜுடிஷியலில் கரப்ஷன், ஜுடிஷியலில் வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் மேனரில் நடந்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டில் அவைட்டிங் போலீஸ் ரிஃபார்ம். அதாவது போலீஸ் ரிஃபார்ம்னா என்ன, இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறையா போலீஸ் இஷ்யூ வந்துருக்கு. இப்போ யூபியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு இது பண்ணாமல் அந்த பொண்ணை வந்து எரிச்சது, அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்க ரெண்டு பேருடைய இது, அதேமாதிரி மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா விகாஸ் தூபே அப்படின்ற ஒரு இவரை வந்து என்கவுண்டர் பண்ணது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போலீஸ் மேலே வந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனைகள். அப்போ இவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஃபார்ம் பண்ணணும், இவங்களை வந்து ஒரு குரூப் இதுக்குள்ளே கொண்டு வரணும், ஓகேங்களா. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1997, ஓகேங்களா, 1977, ஓகேங்களா, 1977 நேஷ்னல் போலீஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று செட்டப் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்த ரிப்போர்ட்டை வந்து என்னென்னா அந்த அளவுக்கு பெருசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல, பட் தே இம்ப்ளிமெண்டட். இதுக்கடுத்து 2006 வந்து என்னென்னா ஒரு கமிட்டி ரெடி பண்ணாங்க, நேஷ்னல் போலீஸ் கமிஷன். பட் இதில் கொடுத்த டைரக்டிவ்ஸ் வந்து என்னென்னா இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. அப்போ இதை கேட்டு ஒருத்தர் கோர்ட்டுக்கும் போயிருக்காரு, பட் கோர்ட்டு வந்து என்னென்னா சில இதை மட்டும்தான், அதாவது டைரக்ஷன்ஸை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, ஓகேங்களா, இந்த கேசஸ் வந்து 15 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அப்போ இன்னமும் வந்து போலீஸை வந்து ரிஃபார்ம் பண்ணாமல் வைக்கிறது அப்படின்றது இட் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இதில் சொல்கிறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும், ஓகேங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்து இதாகுது. ஸோ ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன் ஒரு கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது பண்ணுறாங்க. பட் அதனுடைய எஃபெக்டிவ்னஸ், ஏன்னா அந்த கமிஷன் ஒழுங்காக செயல்படணும் அப்படின்னா அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து கரெக்டான ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதே இதெல்லாம் வந்து என்ன இவங்க கொடுக்கறதில்ல. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டில் இருக்கிற டிஜிபி டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் வந்து என்னென்னா கட்டாயம் அவருக்கு 2 வருஷ பதவி கொடுத்தா தான் வந்து என்ன அவரால் இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியும். பட் சில ஸ்டேட் மட்டும்தான் அதை கொடுக்குறாங்க, நிறையா ஸ்டேட் வந்து அதை கொடுக்கறது இல்லை, ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னா இதில் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உமன்ஸ் சோல்ஜர்ஸ் செக் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் த்ரூ எல்ஓசி, ஓகேங்களா. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உமன் சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரக்ஸ் ஸ்மக்லிங்கை பற்றி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது தான். அதில் என்னென்னா முக்கியமாக அதில் ஒரு பாஸை பற்றி பேசியிருக்காங்க. பாஸ்னால் அந்த மலையை கடந்து போகிறதுக்கான ஒரு வழி, ஓகேங்களா. அதுக்கு சாதனா பாஸில் இவங்கள வந்து என்னென்னா இது பண்ணியிருக்காங்க. இந்த சாதனா பாஸுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதனா பாஸுக்கும் இதுக்கு முன்னாடி என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஸ்டூன் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த இது வந்து லொக்கேஷன் பேஸ்டு கொஸ்டின் தான், அதை தவிர வேறு எதுவும் தேவையில்ல. ஸ்ரீநகருக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாதனா பாஸ் அப்படின்றது இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சைனா பாசஸ் லா டு சேஃப் கார்டு நேஷ்னல் செக்யூரிட்டி சென்சிட்டிவ் டெக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது நான் சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு செக்யூரிட்டி லாவை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சார் நமக்கு ஈக்குவலாக, இது நமக்கு என்ன வரும் அப்படின்னா இதில் நிறையா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு நான் விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் சில
சென்சிட்டிவ் ப்ராடக்டோட எக்ஸ்போர்ட்டை தடுக்கிறதுக்கு இந்த ஆக்ட் வந்து இது பண்ணுது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கண்ட்ரி சைனாவோட எக்ஸ்போர்ட்டை வந்து தடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் இந்த செக்யூரிட்டி லா வந்து வழிவகை செய்யுது. தேர்டு, ஏன்னா இப்போ நம்ம நிறையா வந்து தடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்கள. இதுக்கடுத்து ஈவன் டெக்னிக்கல் டேட்டா, அதாவது அவங்க கண்ட்ரிலேருந்து ஒரு கம்பெனி வந்து என்னென்னா ஒரு ஏதோ ஒரு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து என்ன பொருளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, அந்த டிரான்ஸ்ஃபரிங்கில் வந்து டெக்னிக்கல் டேட்டாவை திரும்பி கொடுங்க, டெக்னிக்கல் டேட்டா வச்சு கவர் பண்ணி ஏதாவது வந்து ஒரு தடங்கள் ஏற்படுத்தினாலும் அதையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து என்ன செக்யூரிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணுறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் லிஸ்ட்டுன்னு ஒன்று வெளியிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டும் வெளியிட போகிறாங்க ஆஸ் பர் திஸ். ஓகேங்களா, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனா வந்து லான்ச்டு லாங் எக்ஸ்பெக்டட் அன்ரிலேயபிள் என்டைட்டி லிஸ்ட், அதாவது அவங்க கண்ட்ரிக்கு யாரெல்லாம் ரிலேயபிளாக இல்லையோ ஓகேங்களா அவங்கள வந்து ஒரு லிஸ்ட்டு கூட வெளியிட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னா யூஎஸ்க்கு மேலே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போகும், அண்டு பிற்காலத்தில் இந்தியாவுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதிகமாக அவங்ககிட்டருந்து தான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நமக்கு அது பிரச்சனை தான் வரும். நெக்ஸ்ட்டு, ஈரான் ஹெயில்ஸ் லிஃப்டிங் ஆஃப் யுனைடட் நேஷன் ஆர்ம்ஸ் எம்பார்க்கோ. ஆர்ம்ஸ் எம்பார்க்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பேன், ஓகேங்களா, பேன்னா தடங்கள் தடை போடுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, யுனைடட் நேஷன் ஆர்ம்ஸ் எம்பார்க்கோ அப்படின்னா யுனைடட் நேஷனில் இருக்கிற கண்ட்ரிஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஈரானுக்கு வந்து ஆர்ம்ஸ் வந்து விற்கக்கூடாது. ஓகேங்களா, ஆர்ம்ஸ் வந்து விற்கக்கூடாது அப்படின்றது தான். ஓகேங்களா, அந்த விற்கக்கூடாது அப்படின்ற கண்டிஷன் இந்த வருஷத்தோட முடியுது. ஓகேங்களா, இந்த வருஷத்தோட முடியுது. இதில் என்னென்னலாம் பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா JCPOA பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், ஜாயின்ட் காம்ப்ரிகன்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதை போய் நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு படிங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈரானால் அவங்களால ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸை வந்து என்ன பண்ண முடியும், பை பண்ண முடியும், நெசசரி ஆர்ம்ஸ் லைக் ரஷ்யா சைனாட்டிருந்தெல்லாம் இனிமேல் வாங்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யூஎஸ் வந்து யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் எவ்வளோ தடுத்து பார்த்தாங்க, பட் என்னென்னா முடியலை. ஓகேங்களா, மற்ற கண்ட்ரிலாம் வந்து அக்ச இது பண்ணிட்டாங்க. அந்த யுனைடட் நேஷன் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆர்ம்ஸுக்கு ஒரு எம்பார்க்கோ போட்டிருந்தாங்க, பேனிங் கொடுத்துருந்தாங்க, அந்த பேனிங்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க இன்றைக்கி நியூஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.